வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரி வாரியம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை, திமுக கூட்டணி கட்சிகள் இன்று ஆலோசனை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதிச்செயல் நடக்கிறது, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம், நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பேரணி. நற்பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படு, பண ஆசை கூடாது. தொண்டர்களுக்கு டாக்டர் பாரிவேந்தர் அறிவுரை. காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் உச்சநீதிமன்ற உத்தரவை கண்டித்து இன்று காலை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் வள்ளுவர் கூட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இதையடுத்து இன்று மாலை 5 மணி அளவில் சென்னை அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் 9 கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற முற்றுகை உள்பட புதிய போராட்டங்களை நடத்துவது பற்றி இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் தமிழ்நாட்டில் சதிச்செயல் நடப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி வஉசி துறைமுகம் சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க தூத்துக்குடி வந்த பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் சதிச்செயல் செய்வது எந்த சக்தி என்பதை கண்டுபிடிப்பது தமிழக அரசின் வேலை என அவர் கூறினார். பத்திரிகையாளர்களை மிஞ்சக்கூடிய சக்திகளாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஆகியவை உள்ளன. அங்கீகாரம் உள்ள மீடியாக்களை கூட தங்கள் வசம் இழுத்து தங்கள் வலைக்குள் சிக்க வைக்கின்றன. உண்மை செய்திகளை வெளியிட்டு இவற்றை தடுக்க வேண்டிய கடமை மீடியாக்களுக்கு உள்ளது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சார், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு சதிச்செயல் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களும் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து மிக கவனமாக மிக கொடூரமான ஒரு இயக்கம் வேலை செய்துகிட்டு அது கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், பயங்கரவாத இயக்கங்களுடைய பின்னணி இதில் இருக்குது, எந்த சந்தேகமும் கிடையாது. வாழ வைத்த கலைத்துறைக்கு ஏற்பட்டிருக்கும் அழிவிலிருந்து கலைத்துறையை காப்பேன் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் படப்பையை அடுத்த கரசங்காலில் கட்சித் தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் 40 ஆண்டு திரையுலக சேவைக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா, திரைப்பட இயக்குநர்கள் எஸ்பி முத்துராமன், செல்வமணி, நடிகர்கள் சத்யராஜ், சரத்குமார், நடிகை அம்பிகா உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய திரைப்படக் கல்லூரி மாணவ இயக்குநர்கள் பலர் தமிழக கலைத்துறை சீரழிவை நோக்கி செல்வதாகவும் விஜயகாந்த் அதை காக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். விழாவில் ஏற்புரையாற்றிய விஜயகாந்த் தன்னை வாழ வைத்த கலைத்துறைக்கு ஏற்பட்டிருக்கும் சிக்கலிலிருந்து கலைத்துறையை காப்பேன் என உறுதியளித்தார். கலைத்துறை கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் 218 வேட்பாளர்களின் பெயர் கொண்ட முதல் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. 224 தொகுதிகள் கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 12ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் முனைப்பில் காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையா உள்ளார். எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா 72 தொகுதிகளான வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி நேற்று 218 வேட்பாளர்களின் பெயர் கொண்ட முதல் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலின்படி கடந்த 2 முறை வருணா தொகுதியில் போட்டியிட்டு வென்ற முதல்வர் சித்தராமையா இந்த முறை சாம்புண்டீஸ்வரி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். வருணா தொகுதி வேட்பாளராக சித்தராமையாவின் மகன் டாக்டர் யதீந்திராவின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முன்னாள் காஷ்மீர் மாநிலம் கதுவா பகுதிகளில் 17 மற்றும் 8 வயது சிறுமிகளுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைகளை கண்டித்து நேற்று நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம், பேரணி, மனித சங்கிலிகள் நடைபெற்றன. தில்லி நாடாளுமன்ற சாலையில் 2000 பேர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தில்லி மகளிர் ஆணைய தலைவர் சுவாதி மாலிவால் தில்லியில் உண்ணாவிரதம் அறிவித்துள்ளார். மும்பையில் கார்டஸ் சாலையிலிருந்து பாந்த்ரா வரை கண்டன பேரணி நடைபெற்றது. நடிகை பிரியங்கா சோப்ரா, தயாரிப்பாளர் ஏக்தா கபூர் உள்பட பலர் இந்த பேரணியில் பங்கேற்றனர்.
இதுபோல் பெங்களூர், திருவனந்தபுரம், கோவா, போபால், அஜ்மீர், சண்டிகர் நகரங்களிலும் நேற்று ஆர்ப்பாட்டம் பேரணிகள் நடைபெற்றன. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் 9 வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு பின் கொலை செய்யப்பட்டு 80 காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் சூரத் நகரிலும் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்படுகிறார். வரும் 17ஆம் தேதி வரை ஸ்வீடனில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஸ்வீடன் தலைநகர் ஸ்காட்ஹோமில் நாளை நடக்க இருக்கும் இந்தோ நாட்டிக் கூட்டமைப்பின் முதல் உச்சி மாநாட்டில் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இந்த நாட்டிக் கூட்டமைப்பில் ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஐஸ்லாந்து நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. மேலும் இந்தியாவுடனான வணிகம், முதலீடு, சுற்றுச்சூழல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பருவநிலை மாற்றம் தொடர்பாக ஸ்காண்டினேவிய பகுதி தலைவர்களுடன் மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். 17ஆம் தேதி பிரிட்டன் செல்லும் மோடி அன்று காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தொண்டர்கள் மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கிடைக்கும் நற்பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட வேண்டும் என்றும், பண ஆசை கூடாது எனவும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் முன்னிலையில் தமிழ் திரைப்பட ஒப்பனை கலைஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 500க்கும் அதிகமானோர் தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பொறுப்பு பொதுச் செயலர் பி ஜெயசீலன், இணை பொதுச் செயலர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, முதன்மை அமைப்புச் செயலர் எஸ் எஸ் வெங்கடேசன் ஆகியோர் கட்சியில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களை வரவேற்று பேசினர். இந்திய ஜனநாயக கட்சியின் தென்சென்னை மாவட்ட தலைவராக சண்முகம், தென்சென்னை மாவட்ட செயலராக மூர்த்தி ஆகியோரை டாக்டர் பாரிவேந்தர் நியமித்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், எஸ்ஆர்எம் குழுமம் சார்பாக வழங்கப்படும் இலவச மருத்துவ காப்பீடு திரையுலகைச் சேர்ந்த ஒப்பனை கலைஞர்களுக்கும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இதனால் 10,000 பேர் பலனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய ஜனநாயக கட்சியில் புதியதாக இணைந்தவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறினார். பேருக்கும் பேரும் புகழுக்கும் ஆசைப்பட வேண்டும். அப்படி ஆசைப்படவில்லை என்றால், பெயரும் புகழும் பெருமைக்கும் ஆசைப்படவில்லை என்றால் நாம் மனிதர்களாக வாழ்ந்து பயனில்லை. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி நிறுவனம் மூலமாக பல பேருக்கு படிப்பை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் யார் என்று தெரியாது, இருந்தாலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மருத்துவமனைக்கு நீங்கள் யார் என்று தெரியாது, மருத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் நீங்கள் யார் என்று தெரியாது என்று நான் சொல்ல முடியாது. நீங்களும் நாங்களும் ஒன்றுதான். இந்த நிகழ்ச்சியில் தென்னிந்திய திரையுலகைச் சேர்ந்த ஒப்பனை கலைஞர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி செய்திகளின் தொகுப்பு. சிறப்பு அந்தஸ்து கோரி ஆந்திர மாநிலம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியுள்ளது. ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோரி போராடி வரும் மக்கள் அமைப்பினர் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் ஆந்திரம் முழுவதும் இன்று முழு அடைப்பு தொடங்கியுள்ளது. ஆனால் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி இந்த முழு அடைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கர்நாடக தேர்தலை முன்னிட்டு தில்லியில் பாரதிய ஜனதா மத்திய தேர்தல் குழுவின் ஆலோசனை நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா ஆகியோர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், பியூஷ் கோயல் உள்பட பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். கர்நாடக தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியும் அடுத்த கட்ட வேட்பாளர் தேர்வு பற்றியும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் இளம் தலித் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான ஜிக்னேஷ் மேவானி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டார். ராஜஸ்தான் மாநிலம் நாகர் மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்க ஜிக்னேஷ் மேவானி சென்றார். ஆனால் ஜெய்ப்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் ராஜஸ்தான் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி மீண்டும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கு திரும்பச் சென்றனர். இதுபற்றி ஜிக்னேஷ் மேவானி ட்விட்டரில் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் முதல் காஷ்மீரின் லடாக் பகுதி வரை கடந்த 17 நாட்களில் 21 முறை சீன ராணுவம் ஊடுருவியதாக இந்திய படையினர் தெரிவித்துள்ளனர். அருணாச்சல பிரதேசத்துக்கு சொந்தம் கொண்டாடி வரும் சீனா அங்கு சர்ச்சைக்குரிய விதத்தில் சாலை அமைத்து வருகிறது. இதனிடையே சீன ராணுவ ஹெலிகாப்டர்கள் கடந்த 17 நாட்களில் 3 முறை இந்திய வான்பரப்புக்குள் ஊடுருவி பறந்ததாகவும், சீன ராணுவத்தினர் 21 முறை எல்லை தாண்டி அத்துமீறல் நடத்தியதாகவும் இந்திய திபெத் எல்லைப் படையினர் தெரிவித்துள்ளனர்.
இதனிடையே தில்லியில் இன்று ராணுவ உயர் அலுவலர்களின் 6 நாள் மாநாடு தொடங்கவுள்ளது. ஆக்ராவின் டீலிவாலி காலி பகுதியில் 3 மாடி கட்டடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்து தரைமட்டமானது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழமையான இந்த கட்டிடத்தில் மக்கள் யாரும் குடியிருக்காத நிலையில் திடீரென சீட்டுக்கட்டு போல கட்டடம் சரிந்து விழுந்தது. இதனால் பெரும் தூசி படலம் எழுந்தது. கட்டடம் திடீரென சரிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக யாரும் உயிரிழக்கவோ காயமடையவோ இல்லை. 3 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்தது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். எரிவாயு நீட்டுக்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டும், தமிழக மக்களுக்கு வைகோ அறிவுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஹைட்ரோ கார்பன் நீட் தேர்வு போன்றவற்றுக்கு எதிராக தமிழக மக்கள் அனைவரும் கிளர்ந்தெழ வேண்டும் என மதிமுக பொதுச்செயலர் வைகோ கூறியுள்ளார். தஞ்சை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நேற்று புதிய பார்வை ஆசிரியரும் சசிகலாவின் கணவருமான மா நடராஜனின் உருவப்பட திறப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ பங்கேற்று நடராஜனின் படத்தை திறந்து வைத்து மலர் தூவினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, மத்திய அரசு ஒரு நாளும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காது என குற்றம் சாட்டினார். மத்திய அரசு நெருப்போடு விளையாட வேண்டாம் என அவர் எச்சரித்தார். ஸ்டெர்லைட்டை எதிர்த்து, நியூட்ரினோவை எதிர்த்து, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எதிர்த்து, நீட் தேர்வை எதிர்த்து, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத வஞ்சக துரோகம் செய்த மத்திய அரசை எதிர்த்து இன்னமும் மக்கள் திரண்டு எழ வேண்டும், இன்னமும் அனைவரும் கிளர்ந்து எழ வேண்டும். மத்திய அரசின் வஞ்சக திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் எந்த ஊர்ல மிஷினை உள்ள விடக்கூடாது. அந்த உடைச்சு நொறுக்கோடு மிஷின் வந்தா இளைஞர்கள் அதுக்கு தயாராகணும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் பிரதமர் இல்லம் முன்பு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் என தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு கூறியுள்ளார். கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 100 நாட்கள் குமரி முதல் கோட்டை வரை விழிப்புணர்வு நடைப்பயணம் நடத்தி வரும் ஐயாக்கண்ணு பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் நேற்று துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி வாரியம் அமைக்க மத்திய அரசு மறுக்கிறது. இதனால் டெல்டா விவசாயிகள் வெளியேறி அங்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களை கொண்டு வரலாம் என்று பார்க்கிறார்கள். காவிரி வாரியம் அமைக்காவிட்டால் உரிய அனுமதியோடு சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்துவேன் என்றார். பிரதமர் இல்லம் முன்பு தூக்கில் தொங்கும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஐயாக்கண்ணு எச்சரித்தார். நீதிமன்றம் சொன்ன மாதிரி எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். அவர் சொன்னார்ல, மோடி ஐயா, இஃப் ஐ வில் பி த பிரைம் மினிஸ்டர் இந்தியா, ஐ வில் கிவ் 2 times ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது போராட்டம். எங்களுக்கு நியாயம் கிடைக்க முதலமைச்சர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் டெல்லியிலே சென்று போராட்டம் நடத்துவோம். உயர் அலுவலர்களின் ஆசைக்கு இணங்கும்படி மாணவிகளை கட்டாயப்படுத்திய கல்லூரி பேராசிரியையை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி, அவரிடம் படிக்கும் 4 மாணவிகளை தவறான பாதைக்கு திருப்ப முயலும் ஆடியோ பேச்சு வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வந்து ஒரு பெரிய ஹையர் அபிஷியல், ஏன்னா எல்லாருடைய சீக்ரெட்டும் இதில் முக்கியம். என்னன்னா பல வர விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா இருக்கக்கூடியது. அகாடமிக் சைடு இது வரைக்கும் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா தெரிஞ்சிருக்கேனோ, இப்போ அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சில விஷயங்கள் நம்ம சீக்ரெட்டா தான் பண்ண வேண்டியிருக்கு, சில விஷயம் அந்த சீக்ரெட்டா பண்றதுனால உங்களுடைய அகாடமிக் சைடும் என்னால தெரியல, உங்களை 4 பேரையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் வித்தவுட் எனி டிஃபிகல்டி. செட் ஆகாது மேம், இஷ்டம் இல்ல மேம் எங்களுக்கு. என்னடா இஷ்டம் இல்ல மேம். நீங்க ரொம்ப ஒரு விவரமான குழந்தைங்களா. என்னடா பேசுறீங்களா? இதற்கிடையே இந்த புகாரை மறுத்து வரும் நிர்மலா தேவி, பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் குளமங்கலத்தில் ஜல்லிக்கட்டு மாடு முட்டி ஜல்லிக்கட்டை பார்க்க வந்தவர் பலியானார். மதுரை மாவட்டம் குளமங்கலத்தில் நேற்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்த அழகர் கோவில் அருகே உள்ள பொய்கை கரை பட்டியை சேர்ந்த பாலு என்பவர் வந்திருந்தார். ஜல்லிக்கட்டின் போது பாலுவை மாடு ஒன்று முட்டி தள்ளியது. இதில் படுகாயமடைந்த பாலு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. பாலுவின் மரணம் குறித்து காவல்துறை விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் குடிக்க பணம் தர மறுத்த தந்தையை மகன் இரும்பு தடியால் அடித்துக் கொன்ற நிகழ்ச்சி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் சிவராஜ்பேட்டையைச் சேர்ந்தவர் மனோகரன் ரயில்வே காவல்துறையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளரான மனோகரன் மனைவி விவாகரத்து வாங்கி தனியாக சென்றுவிட்ட நிலையில் மகன் ராஜ்குமாருடன் ஒன்றாக வசித்து வந்தார். போதைக்கு அடிமையான ராஜ்குமார் குடிக்க பணம் கேட்டு தந்தையிடம் அடிக்கடி தகராறு செய்வது வழக்கம். நேற்று ராஜ்குமார் பணம் கேட்டு தொந்தரவு செய்த நிலையில் தந்தை மகன் இடையே வாக்குவாதம் முற்றியது. அப்போது ராஜ்குமார் வீட்டிலிருந்த இரும்பு கம்பி மற்றும் மண்வெட்டி போன்றவற்றால் மனோகரனை கடுமையாக தாக்கினார். படுகாயமடைந்த மனோகரன் அந்த இடத்திலேயே பலியானார். மனோகரனின் தம்பி மகாலிங்கம் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் ராஜ்குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆலயத்தின் 141வது பெருவிழாவையொட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி அருகே வில்லியனூரில் புகழ்பெற்ற புனித லூர்து அன்னை திருக்கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தின் 141வது ஆண்டு பெருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் திருப்பலி மறையுறை தேர்பவனி நடைபெற்று வந்த நிலையில் சிகர நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நேற்றிரவு நடைபெற்றது. வண்ணப்பூக்கள் மற்றும் மின்னொளி அலங்காரத்தில் மின்னிய திருத்தேரில் வைரம் பதித்த மணி முடியுடன் லூர்து அணையின் ஸ்வரூபம் வைக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் ஆலயத்தை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் இரும்புலிக்குறிச்சி மாரியம்மன் கோவிலில் நடந்த அமுதுபடையல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரசாதம் பெற்றனர். இறைவன் சிவத்தொண்டரிடம் இறைச்சி உணவு கேட்டதாகவும் இறை தொண்டர் மகன் சீராளனை வெட்டி உணவு சமைத்து இறைவனுக்கு பரிமாறியதாகவும் ஐதீகம். பின்னர் இறைவன் அருளால் சீராளன் உயிர் பெற்றார். பெரிய புராணத்தில் கூறப்படும் இந்த பிள்ளைக்கறி நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் இரும்புலிக்குறிச்சி மாரியம்மன் கோவிலில் அமுதுபடையல் நிகழ்ச்சியாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. 117வது ஆண்டாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் 200 சிப்பம் அரிசி மூட்டைகள் 1.5 டன் காய்கறிகளுடன் உணவு சமைக்கப்பட்டது. பின்னர் மாரியம்மன் கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து உணவு படைத்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பல ஆயிரம் பக்தர்கள் இறைவனை வணங்கி பிரசாதமாக உணவை பெற்று சென்றனர். கல்ல 8 மூட்டை 10 மூட்டை அரிசி தான் போடுவோம். இப்பெல்லாம் 200-300 சிப்பத்துக்கு 2-3 டன்னு அரிசி போடுவோம். மாரியம்மன் மகிமையினால் ஏகப்பட்ட வருமானம் அரிசி தாலி அப்படி என்று ஒவ்வொரு பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எந்த கட்சியும் இல்லை பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து படைத்து இதுதான் சீரும் சிறப்பாக இந்த 117ஆம் ஆண்டு சிறப்பாக நடத்திக்கொண்டு போராடி வீழ்ந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். 4 ரன்களில் பஞ்சாப் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஸ்பெயின் நாட்டிலிருந்து பிரிந்து தனிநாடு கேட்கும் கேட்டலோனியா மக்கள் சிறையில் உள்ள தங்கள் தலைவர்களை விடுவிக்க வேண்டி பிரம்மாண்டமான பேரணி நடத்தினர். ஸ்பெயின் நாட்டின் ஒரு பகுதியான கேட்டலோனியா தனிநாடு கேட்டு போராடி வருகிறது. தனிநாடு கேட்டதற்காக கேட்டலோனியா தலைவர்கள் ஜோர்டி சான்செக்ஸ், ஜோர்டி குயிட்சாட் ஆகியோர் கடந்த அக்டோபர் மாதம் முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மற்றொரு தலைவரான புக்டிமாண்ட் ஸ்பெயினை விட்டு வெளியேறி ஜெர்மனியில் கைதாகி தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் சிறைப்பட்டுள்ள தங்கள் தலைவர்களை அரசியல் கைதிகளாக கருத வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும் என கோரி கேட்டலோனியா மக்கள் பார்சிலோனா நகரில் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். மஞ்சள் சிவப்பு நீலம் கலந்து கேட்டலோனியாவின் புதிய தேசிய கொடியுடன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 ரன் வித்தியாசத்தில் போராடி தோல்வியை தழுவியது. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி தலைவர் தோனி பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதனால் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணியின் தொடக்க வீரர்களான லோகேஷ் ராகுல், கிறிஸ் கெயில் ஆகியோர் அதிரடியாக ஆடி 8 ஓவர்களில் 96 ரன்கள் குவித்தனர். 22 பந்தில் அரை சதம் எட்டிய கெயில் 33 பந்துகளில் 63 ரன்களை குவித்தார். ராகுல் 37 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர் முடிவில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் இழப்புக்கு 197 ரன்களை குவித்தது. அதன்பின் சுரேஷ் ரெய்னா இன்றி முதன்முறையாக களமிறங்கிய சென்னை அணி 198 ரன்களை இலக்காக கொண்டு ஆடத் தொடங்கியது. அணித்தலைவர் தோனி அபாரமாக ஆடி 79 ரன்களுடன் அரை சதம் கடந்தார். அம்பதி ராயுடு 49 ரன்கள் விளாசினார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இறுதி வரை போராடிய போதிலும் 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 193 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் 4 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியை தழுவியது. இனி வரலாற்றில் இன்று வரலாற்றில் இன்று ஏப்ரல் 16, 1853 இந்தியாவில் முதல் முதலாக பயணிகள் ரயில் ஓடிய நாள். 1853 இந்தியாவில் 2 பெரிய தனியார் ரயில் நிறுவனங்கள் இருந்தன. ஒன்று இந்தியன் பெனின்சுலர் ரயில்வே நிறுவனம், இன்னொன்று ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே நிறுவனம். இதே காலகட்டத்தில்தான் இந்தியாவின் முதல் பயணிகள் ரயிலுக்கு நாள் குறிக்கப்பட்டது. 1853 ஏப்ரல் 16 மும்பையின் போரிப்பந்தர் பகுதியிலிருந்து தானே வரையில் முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. சாகிப், சிந்து, சுல்தான் என்ற 3 நீராவி இன்ஜின்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டன. வெறும் 34 கிலோமீட்டர் தொலைவை இந்த முதல் பயணிகள் ரயில் 57 நிமிடங்களில் கடந்தது. அதன்பின் அலகாபாத் கான்பூர் இடையே முதல் பயணிகள் ரயில் பாதை உருவாக்கப்பட்டது. அதன்பின் நடந்தது அனைத்தும் வரலாறு. 1947 இந்தியா முழுவதும் 42 தனியார் ரயில்வே நிறுவனங்கள் இருந்தன. 1951 அவை அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இன்று இந்திய ரயில்வே அசுர வளர்ச்சி கண்டிருக்கிறது. எனினும் அதன் தொடக்க புள்ளியாக இருந்தது முதல் பயணிகள் ரயிலின் வெள்ளோட்டம்தான். இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் ஓடிய நாள் வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி வாரியம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை, திமுக கூட்டணி கட்சிகள் இன்று ஆலோசனை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதி செயல் நடக்கிறது, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம், நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பேரணி. நற்பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படு, பண ஆசை கூடாது, தொண்டர்களுக்கு டாக்டர் பாரிவேந்தர் அறிவுரை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.